ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். விட்டலா, இந்த மனுஷன் சம்பாதிக்காவிட்டால் போகிறது, ஆனால் ஜாதி ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிறாரே என்ற மனைவி. விளக்கும் எளிய கதை. துக்காராமிடம் எப்போதும் கிருஷ்ண பக்தி கீர்த்தனைதான். அவர் மனைவி கமலாபாய்க்கும் கிருஷ்ண பக்தி உண்டுதான். என்றாலும் இப்படியா? தெய்வம் என்றைக்கு கண் திறக்கும், நம் வீட்டின் வறுமை என்று மறையும் என்ற பொறுமல் எப்பொழுதும். துக்காராமிடம் இன்னொரு சிக்கல். உயர் ஜாதி அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ளாமல் கீழ் ஜாதியினரையும் சமமாக வைத்து அவர்கள் முன்பாகவும் கீர்த்தனை பாடுவார். இதை எந்த உயர் ஜாதிக்காரர் ஒப்புக்கொள்வார்? ஒரு பெருமூச்சுடன் தன் புடவையை பிழிந்து கொல்லைப்புற கொடியில் உலர்த்தினாள் கமலாபாய். பின்னர் கணவர் துக்காராமை தேடியவாறு வாசலுக்கு வந்தாள். வழக்கம் போல் திண்ணையில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார் அவர். பலர் அந்த தேவகானத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் குரலின் இனிமையும் பக்தியின் ஆழமும் கமலாபாயையும் ஒரு உருக்கு உருக்கத்தான் செய்தது. விட்டலா, இந்த மனுஷன் சம்பாதிக்காவிட்டால் போகிறது, ஆனால் ஜாதி ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிறாரே. கூடியிருந்த ரசிகர்களில் பலர் கீழ்ச்சாதிக்காரர்கள்தான். என்ன இப்படி செய்கிறீர்களே என்றால் எல்லோரும் ஒரே மனித ஜாதிதான் என்று நகைப்பார் அவர். பார்க்க லட்சணமான ஒரு பெண் சிறிது தள்ளி நின்று பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். கிழிச்சல் புடவை சிரமப்பட்டு அவள் மானத்தை மறைத்து கொண்டிருந்தது. ஏன் அம்மா தள்ளி நிற்கிறாய், இங்கே வந்து உட்காரேன் என்று அன்போடு அவளை உபசரித்தார் துக்காராம். கமலாபாய் அந்த கிழிந்த புடவை கட்டியிருக்கும் கீழ்ஜாதி பெண்ணை நன்றாக சிம்மாசனம் போட்டு உட்கார வையுங்கள் என்று எரிச்சலோடு நினைத்து கொண்டு கழுத்தை நொடித்தவாறு, இதிலெல்லாம் எனக்கொன்றும் பங்கில்லை என்பது போல விறுவிறுவென்று வீட்டுக்குள் சென்றாள். திண்ணை கச்சேரி தொடர்ந்தது. ஆஹா, என்ன காணம்! எல்லோரும் உருகினார்கள். கீழ்ச்சாதி பெண்ணும் உருகினாள். ஜாதி வேறுபாடெல்லாம் கண்ணனிடம் கிடையாது. எல்லோரும் கண்ணனை பக்தி செய்து வைகுண்டம் செல்ல வழி காணுங்கள் என்று அறிவுறுத்திவிட்டு அன்றைய பக்தி இசையை முடித்து கொண்டார் துக்காராம். ஒவ்வொருவராக விடை பெற்றார்கள். கீழ்ச்சாதி பெண் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஏனம்மா, நீ புறப்படவில்லையா? எல்லோரும் போகட்டும் சாமி, நான் கடைசியில் போகிறேன். முதலேயே போனால் என் பின்னால் வருபவர்கள் என் கிழிந்த புடவையை விமர்சித்து கொண்டே வருவார்கள். உன்னிடம் வேறு புடவை இல்லையாம்மா? நிறைய புடவை இருந்தது சாமி, ஆனால் யாரோ ஒரு பெண் மானத்தை காப்பாற்ற புடவைத்தா என்ற இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் என் கணவரிடம் கேட்டாள். என் கணவரோ தர்மபிரபு, என் புடவைகள் எல்லாவற்றையும் பாரி வழங்கிவிட்டார். எனக்கு மிஞ்சியது இந்த கீஷல் புடவைதான். என் கணவர் சின்ன வயதில் விளையாட்டாக புடவை திருடுவாராம். பெண்கள் குளிக்கும் இடங்களில் புடவையை திருடி வைத்து கொண்டு அவர்கள் கெஞ்சினால்தான் தருவாராம். அப்படி பெண்கள் மானத்தை நோக வைத்தார் இல்லையா, அதனால் அவர் பெண்டாட்டிக்கு கீஷல் சேலைதான் என்று விதித்திருக்கிறது போல் இருக்கிறது. துக்காராம் அவளது வீட்டு கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டார். ஒரு நிமிஷம் இரு என்றவர் கொல்லைப்புறம் சென்றார். கமலாபாய் உலர்த்தி இருந்த சேலையை கொடியிலிருந்து உருவினார். வாசலுக்கு வந்தார். அம்மா, இனி இந்த சேலையை கட்டிக்கொள், இதில் கீஷல் இருக்காது. பெண்கள் கீஷல் சேலையை உடுத்தக்கூடாது. சேலையை அவள் கையில் கொடுத்தார். அவரையே கனிவுடன் பார்த்த அவள், நீங்கள் எனக்கு புடவை கொடுத்தது பற்றி உங்கள் மனைவி கோபித்து கொள்ள மாட்டாரா என்று கேட்டாள். அவள் கோபம் எத்தனை நேரம், பிறகு சமாதானமாகிவிடுவாள். அவளிடம் கிழியாத இன்னொரு புடவை இருக்கிறது, உனக்குதான் இது இன்னும் அவசியம். துக்காராமின் பதிலை கேட்டு சிரித்து கொண்டே அவள் புடவையோடு விடை பெற்றாள். மாலை நேரம் கணவரோடு கோயிலுக்கு புறப்பட்ட கமலாபாய் உலர்த்தி இருந்த புடவையை உடுத்தி கொள்ளலாம் என்று கொல்லைப்புறம் போய் கொடியை பார்த்தாள். புடவையை காணோம். கோபத்தோடு துக்காராமிடம் வந்தாள். புடவை எங்கே? கிழிந்த புடவையோடு ஒரு பெண் என் பாட்டை கேட்க வந்தாள். அவளிடம் அந்த புடவையை கொடுத்தேன் கமலா, உனக்குதான் கிழியாத இன்னொரு புடவை இருக்கிறதே. குழந்தை போல் பேசும் துக்காராமை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. சோற்றுக்கே திண்டாட்டம்,
ஆனால் இவரோ வள்ளல், ஒரு சோழக்கொல்லை காவல்கார வேலையை கூட செய்ய தெரியாத மனிதர். கண்ணில் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் வீட்டை பூட்டி கொண்டு கணவரோடு புறப்பட்டாள். அழாதே கமலா, நமக்கு தேவையானவற்றை கண்ணன் கொடுப்பான். கணவரிடம் ஏதொன்றும் பேசாமல் பெருமூச்சோடு கோயிலை நோக்கி நடந்தாள். கர்ப்ப கிரகம் நோக்கி சென்றார்கள் இருவரும். என் கணவர் ஏன் இப்படி படைத்தாய் என்ற கேள்வியுடன் கண்மூடி கண்ணீர் வழிய நின்றாள் கமலா. இடுப்பில் கை வைத்து நின்றிருந்த பாண்டுரங்கனும் ருக்மணியும் நகைத்து கொண்டார்கள். கமலாபாய் கண் திறந்து ருக்மிணி சிலையை பார்த்தாள். அவளுக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. ருக்மிணியின் சிலை கட்டி கொண்டிருந்தது அவள் கொடியில் உலர்த்தி இருந்த அதே புடவைதான். கண்ணை கசக்கி கொண்டு திரும்ப திரும்ப பார்த்தாள். சந்தேகமே இல்லை, அவள் புடவையேதான் அது. அப்படியானால் கீழ்ச்சாதி பெண்ணாக வந்தது என் தாயார் ருக்மிணியா? தேவி, என்னை மன்னித்துவிடு. என் கணவரது மகிமை தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன். வறுமை என்னை அப்படியெல்லாம் பேச செய்துவிட்டதம்மா. கீழ்ச்சாதி பெண்கள் உட்பட எல்லா பெண்களுமே உன் வடிவம் என்று என் கணவர் சொல்லும் உண்மையை இன்று உணர்ந்து கொண்டேன். கிருஷ்ணரையும் ருக்மிணியையும் விழுந்து வணங்கிய அவள், வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று கணவரோடு பக்தி கண்ணீர் வழிய வீடு நோக்கி நடந்தாள். ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.